நியூஸ் அண்ட் வியூஸ் பொதிய பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பொதிய பொறுத்த வரைக்கும் முதலாவதாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய செய்தி, திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை. திமுக ஏற்கனவே வெவ்வேறு குழுக்கள் அமைத்து நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கி வைக்கக்கூடிய நிலையில் கூட்டணி கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் குழு அமைத்தது. இந்த குழு வரக்கூடிய 28ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பார்வையாளர்கள் இந்த பேச்சுவார்த்தைக்காக அமைக்கப்பட்ட குழுவோட பேச்சுவார்த்தை நடத்த இருக்காங்க. இப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின்படி, கடந்த 2019 தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி ரெண்டு மாநிலங்கள்லையும் சேர்த்து காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதி அப்படின்றது ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தேர்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு க்ரூஷியலான எலெக்ஷன். என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கம் இந்தியா அலையன்ஸ், இன்னொரு பக்கம் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியா அலையன்ஸும் தங்களுடைய கூட்டணி வலுப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ போட்டி அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் மாநில கட்சிகள் அவங்களுடைய சீட் ஷேரிங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக நெகோஷியேட் பண்ணுறாங்க. நீங்கள் ட்ரெண்டை பார்க்கலாம். ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி 2 தொகுதிக்கு மேலே காங்கிரஸுக்கு கொடுக்க முன்வரல. அதே மாதிரி பகவந்த் மானும் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மியும் காங்கிரஸுக்கு நெகோசியேஷனில் ஒத்து போல. ஸோ இந்த நிலையில் மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவம் அப்படின்றது தேர்தலுக்கு பிறகு அதிகரிக்கும். ஒவ்வொரு எம்பிக்களுடைய எண்ணிக்கையும் அவங்களுடைய பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அதன் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சீட் ஷேரிங் நம்பரை திமுக குறைக்கும் அப்படின்ற ஒரு கணி எதிர்பார்ப்பும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, போன முறை தமிழ்நாட்டில் 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் 8 தொகுதிகளில் அவங்க ஜெயித்தாங்க. காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது. அதே 8 எண்ணிக்கை வரைக்கும் ஒத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீட் ஷேரிங்குடைய இனிஷியல் ஸ்டேஜில் ஆரம்ப கட்டத்தில் முதல்ல 5 அப்படின்ற எண்ணில் தான் திமுக ஆரம்பிக்கும் அப்படின்ற தகவல் இருக்குது. ஸோ இதன் காரணமாக மேக்ஸிமம் 8க்குள்ளே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு காங்கிரஸை கண்டெயின் பண்ண முடியுமோ அல்லது தொகுதி நம்பர்ஸை குறைக்க முடியுமோ அதுக்கான முயற்சியில் திமுக எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த எண்ணிக்கையின் காரணமாக திமுகக்குள்ளே எந்த விதமான திமுக காங்கிரஸ் ஒரு உறவுக்குள்ளே பிளவு வராத வகையில் தான் இந்த ஒரு நெகோசியேஷன் இருக்கும் அப்படின்னு நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை எல்லாமே தேர்தலுக்கு பிறகு தான் அதனுடைய தாக்கம். ஏன்னா ஒவ்வொரு எம்பிக்களுடைய ஸ்ட்ரென்த்தும் தேர்தலுக்கு பிறகு ரொம்ப முக்கியம் அப்படின்றனால முன்கூட்டிய மாநில கட்சிகள் இந்த மாதிரியான போக்கு இது பண்ணுறாங்க. ஸோ கடந்த காலங்களில் 2004 திமுக காங்கிரஸ் 2014 தவிர்த்து கூட்டணி இருந்தாலும் அதில் பெரும்பாலும் ஒரு முறை 2004 10 தொகுதியிலும் 2009 15 தொகுதியிலும் காங்கிரஸ் போட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு அதிகளவுக்கான நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணப்படலை. ஸோ இந்த நம்பர்ஸ் எவ்வளோ அமைது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.